ஃபஸ்ட்டு ஒரு கப்பு தண்ணி எடுத்துக்கிறோம். லைட்டாக சூடாகவும் அதுக்குள்ளே வந்து நம்ம மாவை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும், இல்லைன்னா கட்டி சேர்ந்துடும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் லைட்டாக வந்து கிளறி விட்டுருங்க. இப்போ நம்ம வந்து பிடிச்சி பார்த்தா கையில் வந்து ஒட்டாமல் வரும். இப்போ ஒரு பேனில் தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி ஊற்றிட்டு வெல்லம் போட்டோம். போட்டுட்டு ஒரு ஏலக்காவும் சுக்கும் போட்டுட்டு அதை வந்து கொதிக்க விடணும். இப்போ கொதிக்கவும் நம்ம வந்து வடிகட்டி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பவுலில் வந்து மாவு போட்டு நம்ம இருத்து வச்ச வெள்ளைப்பாகை வந்து ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா வந்து கொஞ்சம் கலந்து விட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும், இல்லைன்னா வந்து ரொம்ப தண்ணியாகிடும். இப்போ பிடிச்சாச்சு, இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இன்னொரு பேனில் நம்ம தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சோண்டு வெள்ளம் போட்டுக்கலாம். ரெண்டு ஏலக்காய் போட்டு இப்போ நல்லா காய்ச்சினதுக்கப்புறம் அதை மண் ஏதாவது இருக்கும், டஸ்ட் இருக்கும், அதை வந்து நம்ம வடிகட்டிட்டு திருப்பி வந்து காய வைக்கிறோம். காய வச்சுட்டு நம்ம கடலைப்பருப்பு வேக வச்சதை வந்து உள்ளே போட்டுக்கலாம். போட்டு இது வந்து கட்டியாகந்தடி நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சோண்டு நெய் வந்து ஆட் பண்ணி கிண்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வந்து தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுலாம். நம்ம வேக வச்ச நம்ம மாவை எடுத்துக்கிறோம். இப்போ கொலக்கடை பிடிக்கிற அச்சில் மாவு ஃபில் பண்ணியாச்சு. ஃபில் பண்ணிட்டு நம்ம பூரம் ரெடி பண்ணதை உள்ளே வச்சு ஃபில் பண்ணிடலாம். ரெடி ஆயிடுச்சு நம்ம கொலக்கடை. இப்போ அதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ பவுலில் வந்து தேங்காய் ஜீனி போட்டு நல்லா கலந்துடணும். அதுக்கப்புறம் வந்து மாவு எடுத்துக்கலாம். அச்சில் எடுத்துகிட்டு அந்த தேங்காய் ஜீனி கலந்து வச்சுருக்கத உள்ளே போட்டு ஃபில் பண்ணிடலாம். இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. அவிக்கிறதுக்கு எடுத்து வச்சிடலாம் எல்லாத்தையும். மூடி போடலாம். இப்போ வெந்துருச்சு நமக்கு. இப்போ அதை ஒன்று ஒன்றா எடுத்து வச்சிடலாம். பாருங்க, நம்ம கட் பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப சாஃப்டாக இருக்குது, உங்களுக்கே தெரியும் பார்த்தா. ஈஸியான கொலக்கட்டை ரெடி.